Hello family, welcome to Jeeva Vlogs. நான் உங்க ஜீவா. இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஒரு அழகான இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போக போறேன். இன்னைக்கு நாம எங்க இருக்கோம் அப்படினா திருப்பத்தூர் மாவட்டத்துல இருக்கோம். திருப்பத்தூர் மாவட்டம்ங்கிறது வேலூருக்கும் சேலத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கு. சேலத்துல இருந்து வந்தாலும் உங்களுக்கு 100 கிலோமீட்டர்ஸ் தான். நீங்க வேலூர்ல இருந்து வந்தாலும் உங்களுக்கு 100 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். சோ இன்னைக்கு நாம எங்க போக போறோம் அப்படினு நீங்க கேட்கலாம். ஆல்ரெடி சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இப்போ வெயில் வந்து ரொம்ப ஓவராக இருக்குது. அதனால் திருப்பத்தூரில் ரொம்ப ஃபேமஸான ஏலகிரி எல்லாத்துக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கி ஏலகிரிக்கு தான் நான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன், வாங்க. அதுக்கு முன்னாடி வெளியே வரும் சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு, அதை உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் அதை பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் வேலூர் ரோட்டில் போனீங்க அப்படின்னா ஏலகிரி போர்டு வச்சுருப்பாங்க. ஏலகிரி அந்த போர்டில் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் போனீங்கன்னா 15 கிலோமீட்டர்ஸ் எக்ஸாக்டாக மலைக்கு நீங்கள் ரீச் ஆயிடலாம். மலை மேலே ஏறும்போது அரௌண்ட் ஒரு 14 பென்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட காரில் போகிறதா இருந்தாலும் சரி, இது பைக்கில் போகிறதா இருந்தாலும் சரி சேஃபாக போங்க. அது இல்லாமல் மேலே வந்துட்டு ஒரு பெஸ்ட் பிளேசஸ் என்னென்ன பிளேசஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேர்ட்ஸ் பார்க் ஒன்று இருக்குது, நேச்சுரல் பார்க் ஒன்று இருக்குது, லேக் ஜோன் போட்டிங் ஒன்று இருக்குது. அது இல்லாமல் அட்வென்ச்சர் பார்க், அட்வென்ச்சர் சம்மந்தமாக வந்து விளையாடுறதுக்கு ஒரு 5 ஏரியாஸ் இருக்குது. அதில் யாராருக்கு இன்ட்ரெஸ்ட்டோ அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே ஒவ்வொன்றா போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ஏலகிரி மலைக்கு வந்துட்டோம். இன்னும் 14 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. அது இல்லாமல் ஒன்று உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், இப்போது நம்ம திருப்பத்தூர்லேருந்து வந்துட்ருந்தோம். இப்போ ரோடு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதே மாதிரி தான் இருக்கும் அங்கேருந்தே. அதோ ஏதோ வடிவேல் சார் படத்தில் சொன்ன மாதிரி அம்மிக்கல்லை கொட்ட தெரியாத போல் இருக்கிறது என் கட்சிக்காரன் கபாலம் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ ஏலகிரி மலைக்கு வரணும்னு நினைக்கிறவங்க ரோடு வந்து சேஃபாக வாங்க ரோட்டில். இப்போ தான் வந்து ரோட் போட்டுட்ருக்காங்க ஐ திங்க் ஸோ. சரி வாங்க போகலாம் நெக்ஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஏலகிரி மலையோட அவுட்லுக்கு. மேலே சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ஏலகிரி மலையோட அடிவாரம். இந்த அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் ஒன்று இருக்குது, அம்மா பூங்கா அப்படின்ட்டு. பட் கோவிட் டைம்னால எல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணலாம், மேலே போகலாம். வாங்க ஒவ்வொரு பிளேஸாக போய் பார்ப்போம். நம்ம ஆல்மோஸ்ட் பாதி தூரத்தை கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இப்போ நம்ம 10th கிராஸில் மேலே இருக்கோம். கீழேருந்து நான் மேலே மலைக்கு ஏறும்போது உங்களுக்கு காமித்தேன், மலையோட அவுட்லுக்கை காமித்தேன். இப்போ மேலேருந்து கீழே வியூ பாயிண்ட்டை காமிக்கிறேன். என்னதான் சம்மர் சீசனாக இருந்தாலும் இன்னும் பண்ணி நிறையா இருக்குது, உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் பெஸ்ட்டு டைம் இங்கே ஏலகிரி மலைக்கு வர்ற டைம் என்ன அப்படின்னா டிசம்பர், ஜான்வரி, ஃபிப்ரவரி அந்த மந்தில் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மந்த்தை விட. ஓகே ஃபைன், வாங்க இன்னும் கொஞ்சம் நம்ம மேலே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. அந்த வளைவிலேருந்து நம்ம வியூ பாயிண்ட் பார்த்தோம் இல்லைங்களா, கொஞ்சம் மேலே வந்தோடனே ஒரு அழகான பிளேஸு, பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. எவ்வளோ அமைதியாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வா, அங்கே ஒரு தேன் இருக்கு உங்களுக்கு தெரியுதா? இங்கே பாருங்கள், ஜூம் பண்ணல. ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் மேலே போகலாம் வாங்க. ஃபைனலி நம்ம மேலே வந்தாச்சு. இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா இயற்கை பூங்கா அப்படின்ட்டு, நேச்சுரல் பார்க் அப்படின்ட்டு அந்த ஏரியா. ஸோ இங்கே மேலே வரும்போது அவங்க சொன்னாங்க பெஸ்ட்டு சீசன் பார்த்திங்கன்னா ஜூனுக்கு மேலே நல்லாயிருக்கும், ஜூன் ஜூலைக்கு மேலே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. நான் டிசம்பர் அந்த பீரியட் சொல்லியிருந்தேன். ஸோ ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஜூனுக்கு மேலே வந்தாலே சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ரீனிஷாக சூப்பராக இருக்குது. பட் என்ன மேலே யாருமே இல்லை, நிறைய பேர் இருப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல. யாராக இருக்குது அந்த இயற்கையோடு ஒன்றி வாழ்கிறது ரொம்ப பிடிக்குமோ, நிறைய பேர் பார்த்திங்கன்னா சிட்டிலே இருந்திருப்பீங்க,
இந்த மாதிரி வில்லேஜோ இல்லை இந்த மாதிரி இயற்கை சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போயிருக்க மாட்டீங்க. அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பெஸ்ட்டு பிளேஸாக இருக்கும்னு நம்புகிறேன் நான். சரி வாங்க இந்த சைட் போய் பார்ப்போம். நிஜமாக சொல்கிறேன், பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபேமிலியோடு வரலாம், லவர்ஸ் உங்களுக்கு லவர் இருந்தால் லவரோடு வரலாம், பெஸ்ட்டு பிளேஸ். நீங்கள் வா. அப்புறம் நீங்கள் இந்த பார்க் வரைக்கும் உங்களுக்கு பெருசாக எக்ஸ்பென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா நீங்கள் பைக் பார்க் பண்ணுறதுக்கு ஒரு 10 ருபீஸ், அப்புறம் உள்ளே வர்றதுக்கு என்ட்ரன்ஸ் வந்து ஒரு 20 ருபீஸ், மொத்தமே 30 ருபீஸ் தான். ஸோ உங்களுக்கு அமௌண்ட்டு சின்னதாக இருக்கும், உங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். இங்கே வேறெல்லாம் எதுவும் இல்லை இந்த நேச்சுரல் பார்க்கில். ஜஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ரொம்ப மன அமைதியாக வந்து உட்காந்து நீங்கள் இருக்கலாம், ஃப்ரீயாக இருக்கலாம், எந்த ஒரு கவலைகள் எதுவும் இல்லாமல் உங்களையே உங்களை மறந்து நிம்மதியாக இருக்கலாம் கொஞ்ச நேரம், அவ்வளோதான். நான் ஆல்ரெடி இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கேன், பட் இருந்தாலும் வீடியோ மேக் பண்ணுறதுக்காக அன்றைக்கி இப்போ எதுவும் கொண்டு வர முடியல. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ட்டு தான், உங்களுக்கு எல்லாம் காமிக்கணும் இந்த பிளேஸஸ்லாம் அப்படின்ட்டு தான் வந்தது. இவ்வளோதாங்க ஓவராலாக இருக்கிற பிளேஸஸே, இதுக்குள்ளே அவ்வளோதான். ஓகே, உங்களுக்கு காட்ட வேண்டியது ஃபுல் வியூவை காட்டியாச்சு. இருந்தாலும் வாங்க அங்கேருந்து இன்னொரு ஃபுல்லாக காட்டுறேன். இப்போது இந்த பிளேஸ்லேருந்து தான் நம்ம வந்தோம். இங்கேருந்து இதோட மொத்த வியூவே இவ்வளோ தான் பாருங்கள். எந்த ஒரு சவுண்டும் இல்லை, அவ்வளோ அமைதியாக. யார் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்களா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க. ஏன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, யாரும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஃப்ரீடமாக அமைதியாக நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மன நிம்மதியாக போகலாம். ஓகே, நல்லா பார்த்தாச்சா? ஓகே, மொத்தம் இங்கே போட்டிங் இன்னும் 2-3 பிளேசஸ் இருக்குன்னாங்க. பட் இந்த கோவிட் டைம்னால என்னென்ன அவைலபிள் இருக்குன்னு நமக்கு தெரியல. பட் அந்த பிளேஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஓகே ஃபைன், நான் ஒரு 10 மினிட்ஸ் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன். நெக்ஸ்ட் அந்த கிளிப் பார்க்கலாம். ஓகே, பை பை. இந்த நேச்சுரல் பார்க்கில் இன்னொரு அழகான ஒரு இடம் இங்கே பாருங்கள். நீங்கள் ஏலகிரி மலைக்கு வந்தோடனே உங்களோட ரைட் சைடில் நேச்சுரல் பார்க், இப்போ இங்கே தான் போயிட்டு வந்தோம். அதுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் இருக்கும். இங்கே தான் போட்டிங் உள்ளே போக போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். போட்டிங் போகிறக்காக உள்ளே வந்தாச்சு, என்ட்ரன்ஸ் ஃபீஸில் கட்டிட்டு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பார்க் மாதிரி ஒரு பிளேசஸ் இருக்குது. வாங்க அப்படியே இதை பார்த்துட்டு நம்ம போட்டிங் போகலாம். எப்பயும் இங்கே நான் கேட்டேன் வெளியே, எப்பயும் கூட்டமாக இருக்குமாமா, எல்லாம் இந்த கோவிட் டைம்னால கொஞ்சம், அது இல்லாமல் சீசன் கொஞ்சம் முடிகிற டைம் ஆச்சுங்களா, அதனால் கொஞ்சம் அதிக பேர் இல்லாத வரமாட்டாங்க வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் எனிஹோ, நமக்கு தேவை மன அமைதி, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இன்னும் நிறைய பேர் இருந்தால் கூட நிறையா சவுண்டாக அப்படி இருக்கும், யாருமே இல்லாதது இன்னும் கொஞ்சம் ஃபீல் பெட்டர், நல்லாயிருக்கு. அட்லீஸ்ட் கண்டிப்பாக எல்லோரும் உங்களோட லைஃப்பில் ஒரு டைம் அதே வந்து போகக்கூடிய இடம். ஏன்னா உள்ளே நிறைய இடம் இருக்குது, உங்களுக்கு கிளைமேட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். என்ன இப்போ ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி சம்மர் சீசன்னால் ஓகேவாக இருக்குது. இன்னும் நீங்கள் இந்த ஜூனுக்கு மேலாம் வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இது சின்ன பிளேஸ் தான் நினைக்கிறேன். வாங்க உள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம்.
இல்லைடா, எங்கே போனாலும் இந்த லவர்ஸ் தொல்லை தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், ஒரு காதல் கோட்டையே இங்கே இருக்குது. வேறு லெவலுங்க நம்ம பசங்க, இல்லையா? ஓகே, சந்தோஷமாக இருக்கட்டும் அவங்களாச்சு. எவ்வளோ அமைதியாக நல்லாயிருக்கு பாருங்கள், சவுண்ட் இல்லாமல் நல்லாயிருக்கு. சூப்பர், ஓகே ஃபைன். இவ்வளோ தான் அந்த பிளேஸுங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு நாம் உள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங் போக போகிறோம். ஓகே வாங்க, போட்டிங் இருக்குது இப்போ பார்ப்போம். இங்கே பாருங்கள், குழந்தைங்க விளையாடுறதுக்காக எவ்வளோ இதெல்லாம் சின்ன வயசில் இந்த ராட்டாந்தூரி ஆடினதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது, எல்லாம் சின்ன வயசில் பண்ணது. நல்லாயிருக்கு, அநியாயத்து ஒருத்தர் கூட காணாமே. உள்ள ஒரு சலசலப்பு கேட்குது, உள்ளே இருக்காங்க நினைக்கிறேன் எல்லாம் போட்டிங் போகிற இடத்துல. பரவாயில்லையே, தண்ணி இருக்கே, சீசன் முடிஞ்சது தண்ணி கூட இருக்காதுன்னு பார்த்தேன். பரவாயில்ல, நிறைய பேர் இருக்காங்க உள்ள, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் இருக்காங்க. பரவாயில்ல, நல்லது. பார்த்துக்கோங்க, இதான் போட்டிங் பிளேஸுக்கான வியூவே. இவ்வளோ தான். ஸோ இப்போ நான் கேட்டேன், நான் போகலாமா அப்படின்ட்டு, எட்டு பேர் இருந்தால் தான் போக முடியும் அப்படின்ட்டாங்க. அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், பார்ப்போம் முடிஞ்சால் போவோம், இல்லாட்டி கிளம்பிட வேண்டியதான். ஓகே தானே உங்களுக்கு? பார்த்துக்கோங்க, இவ்வளோதான் எங்கள் போட்டிங் பிளேஸு. அவ்வளோதான், ஷூட் கொடுத்துருக்காங்க, இவ்வளோதான். ஆமாம், எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர்ட்ஸ் பார்க்கில் இருக்கோம். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், லேக் ஜோன் பார்த்தோம் போட்டிங் போகிற இடத்த, அதுக்கப்புறம் நேச்சுரல் பார்க்கை பார்த்தோம். இப்போ நம்ம வந்து பேர்ட்ஸ் பார்க் வந்திருக்கோம். இது வந்து அந்த மங்களம் அப்படிங்கிற ஒரு ஏரியா சொல்லுவாங்க, அந்த இடத்துல இருக்குது. ஸோ வாங்க, என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது என்ன, வான்கோழியா என்னன்னு தெரில. ஓகே ஃபைன், வா வெளியே போகலாம் வா. இந்த கையில் வைக்கலாங்களா? ஆ, வைக்கலாம். அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்களா? ஓப்பன் பண்ணி விடுங்க, ஓப்பன் பண்ணி. ஓ நைஸ். படத்தில் பார்த்துருப்பீங்க எல்லோரும் ஆஸ்ட்ரிச்சு, இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. அந்த அந்த லாஸ்ட் போயிருந்தோம். என்ன முட்டையில் வைக்குமாண்ணா அது? ஓ சரி சரி. என்ன இவ்வளோ பெருசாக இருக்குங்க? இன்னும் வளரும், 3 அடி வளரும். அதேங்கப்பா, வாடாங்க வாடா. எவ்வளோ ஹைட் பார்க்குது பாருங்க, தாண்டாதுங்களே கேட்டா. அது தாண்டாது, நாங்கள் கையில் பிடிச்சிடுவோம். இங்கே கட்டி மாடியில் மட்டும் பிடிச்சிவங்க, அது இலையை மட்டும் உரிய சாப்பிடும். கிடைக்காது இல்லை, கிடைக்காது. அது இலையை மட்டும் சாப்பிடும், இலையை மட்டும் சாப்பிடாது. அப்படி அப்படி கொடுங்கண்ணா நீங்கள். பார்க்குறக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்கே, இவ்வளோ ஹைட்டா? இன்னும் 3 அடி வளரும். ஓ சரி சரி சரி. வேறு எங்கண்ணா இலை இருக்குது? அந்த இலை
இலை எல்லாம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்க. வேறு லேடி இல்லையாண்ணா ஸ்டிச்சில்? ஓ சரி சரி சரிண்ணா. முட்டை நிஜமாமே ரொம்ப பெருசாக இருக்குங்களா? அப்படியா? எவ்வளோ சொல்கிறதுனா 40 பேர் சாப்பிட்லாம் அது போட்டால் ஆம்லேட். அந்த மாதிரி 40 பேர் சாப்பிட்லாமா? அது ஒரு முட்டையே 20,000 அவ்வளோ போகுதுங்களா? பரவாயில்லையே. கடிக்காதுங்களா கையெல்லாம் வச்சா? கை வச்சா கடிக்கும். கடிக்கும் உள்ளே யார் போனாலும் கடிக்க வருவோம் பழகினதில் தவிர. அதான் அதான் இது எல்லாமே சில்கி கோழியாண்ணா? இது வந்து கரகநாத் வரும். ஆ அது வந்து கொம்பை ரேட் மாதிரி வரும். சரி சரி சரிண்ணா. எல்லாம் வெயிலுக்கு எல்லாம் உள்ள போயிருக்கு அண்ணா. நல்லா பிராய்லர் கோழி மாதிரி இருக்கு இல்லையா? சில்கி ஒயிட் சில்கி. இது டர்க்கி. டர்க்கி தமிழில் என்ன சொல்லுவாங்க? வான்கோழி. வான்கோழி. ஆ அதான் அதான் இங்கே கற்றுங்க ஏதோ ஒன்று சொல்லுங்க. இது நான் சொன்னால் எதுவும் சொல்ல மாட்டேன். காது கேட்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா இது சவுண்ட் விடுமாமா. பரவாயில்ல நல்லாயிருக்கு. இதெல்லாம் எவ்வளோண்ணா வரும் நம்ம வாங்கும்போது? இதை வாங்குவீங்களா இல்லை உள்ளே இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாமே? 1.5 லட்சம், 1 லட்சம் உள்ளே இருக்கிறது இல்லாமா? இது இது வந்து 1 kg வைக்கும்போது 600-700 ரூபா வரும். ஓ சரி சரி சரி. நம்ம குட்டியிலேருந்தே வளர்க்குறதுனால. இது மெயின்டெனன்ஸ் எப்படிங்க இதுக்கு? இதுக்கு வந்து அரிசி கேவரி இது மட்டும் போட்டால் போதும். சரி சரி. மற்றபடி சுத்தமே தான் இருக்கும். நார்மலாக பாம்பு பூச்சி பள்ளி எதுவும் கிடையாது, எல்லாமே சாப்பிட்றோம். பரவாயில்ல. வாயில் அதுக்கு சாப்பிட அடி இருக்கு, அந்த தோல் இருக்கு. அப்படியா? வயசு ஆயிடுச்சு இல்லை? அதான் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அட்வென்ச்சர் இடத்த தவிர மிச்சம் நான் சொன்ன பேர்ட்ஸ் பார்க்காக இருக்கட்டும், அந்த போட்டிங் லேக்காக இருக்கட்டும், நேச்சுரல் பார்க்காக இருக்கட்டும், எல்லா ஏரியா கவர் பண்ணிட்டேன். அந்த அட்வென்ச்சர் பார்க் அட்வென்ச்சர் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு மட்டும் போக முடியல. காரணம் வந்துட்டு நான் தனியாக போனனால வீடியோ வந்து மேக் பண்ண முடியாதுங்கிற காரணத்தெல்லாம் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். அது இல்லாமல் ஏலகிரி மலையில் பார்க்கு, இந்த லேக்கு இதெல்லாம் தாண்டி கோவில்கள் வந்து இருக்குது. சில பேர் யாராருக்கு வந்து கடவுள் மேலே பக்தி, கடவுள் கோயில் கும்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ஒரு 4-5 முருகன் கோயில் அதெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து அதை மறக்காம மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.